நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற மஞ்சள் பூசணி முருங்கைக்காய் சாம்பார். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல முருங்கைக்காய் வந்து ரெண்டு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அந்த தோல் எடுத்துடலாம். நீங்கள் தோட்டத்தில் கிடைக்கிற காய்கறியாக இருந்ததுன்னா நம்ம இது மாதிரி தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நார் வந்து முருங்கைக்காயில் லைட்டாக மட்டும் எடுத்தால் போதும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பூசணி, அதையும் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஹார்டான ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி மிடில் இருக்கிறதையும் நம்ம எடுத்துடலாம், இதுவும் நமக்கு தேவையில்லை. இதில் பார்த்திங்கன்னா நான் தேங்காயில் எதுவுமே போடலை, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் பொடியும் இதில் நம்ம அரைச்சி போட போகிறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சாம்பார் பொடியை நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம் எல்லா சாம்பாருக்குமே. இப்போ கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பேனை சூடு பண்ணிவிட்டு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வந்து லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது முதல்ல நல்லா வறுபடணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கும். இதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம்னா ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம், ஒரு 10 போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாமே போட்டு நம்ம வெங்காயம் சாஃப்டாக வரைக்கும் நம்ம வதக்கணும். வெங்காயம் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம், கட்டி பெருங்காயம் இல்லை இது மாதிரி பவுடர் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். ஸோ அதையும் நம்ம லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, தக்காளி 1 போட்டுக்கிறோம். ஸோ சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா தக்காளி 1 மேலே போடாதீங்க, போட்டால் நல்லா இருக்காது. இதே சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம வந்து முருங்கைக்காயும் மஞ்சள் பூசணி மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம அதை வேக வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா வேக வச்சிடணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம துவரம்பருப்பும் போடலாம், பாசிப்பருப்பும் போடலாம். நான் வந்து துவரம்பருப்பு போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பாதி பாசிப்பருப்பு பாதி துவரம்பருப்பு மசூர் தால் எல்லாமே கூட போட்டுக்கலாம். ஸோ கொங்குநாடு கிராமத்தில் துவரம்பருப்பு போடுவாங்க. இப்போ துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு கப் எடுத்துகிட்டு 2 தடவை நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். ஸோ கிளியர் ஆக வரைக்கும் நம்ம கழுவிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அவ்வளோதான். ஒரு 3 விசில் விட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். சாஃப்டாக வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா மசித்து விட்டுக்கலாம். ஸோ 1-2 மசித்து விட்டுக்குங்க. ரொம்ப மசித்து விட்டாலும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பருப்பு சாம்பாரில் தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து ஜென்டலாக மசித்து விட்டால் போதும். இப்போ காய்கறியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைக்க வேண்டியதை நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை கூட போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் பவுடருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கணும். வெந்தயம், கொத்தமல்லி, ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு, கடுகு. கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். எக்ஸ்ட்ரா நீங்கள் கருவேப்பிலையும் தேங்காயும் கூட போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. ஸோ இது மாதிரி வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் இதையும் வறுத்துட்டு போட்டு நம்ம ஒரு பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர்னு சொல்லுவோம். ஸோ கரகரப்பாகவும் அரைக்கலாம், இல்லை ஃபைனாகவும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ புளியை வந்து 1 இன்ச் புளியை நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் 5 நிமிஷம். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து பிழிஞ்சிட்டு நம்ம அந்த புளி தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். இதையும் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பொடியை நம்ம போடுறோம். பொடியை போட்டுட்டு அந்த காய்கறியோடு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ, குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு இப்போது வேக வச்ச துவரம்பருப்பையும் நம்ம போட்டுடலாம். இதோட சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றும்போது தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணியை ஊற்றினா ரொம்ப நல்லது. அப்போ தான் சாம்பார் வந்து 1-2-3 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும்.
ஸோ பாருங்கள், நல்ல சூடான தண்ணி ஊற்றிட்டோன்னா அது கெட்டு போகாது. நம்ம சாம்பார் வைக்கும்போது அடிக்கடி வந்து பச்சை தண்ணி ஊற்றிட்டே இருக்கக்கூடாது, கோல்டு வாட்டரை. நம்ம வச்சுருக்கும் போது கெட்டு போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிடுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். அந்த தூரம் பருப்பும் அந்த வேக வச்ச நமக்கு காய்கறிகளோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவைப்பட்டால் ஒரே ஒரு டீஸ்பூன் வெல்லம் போட்டுக்கலாம். இல்லைன்னாலும் ஆப்ஷனல் தான், நீங்கள் விட்டுருங்க. குங்குநாடு வில்லேஜ் சைடு வந்து வெல்லம் அப்படிங்கிறது வந்து சாம்பாரில் போட மாட்டாங்க. ரொம்ப போட்டுக்கிறனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தலை தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ரைஸ், பொங்கல், ரவை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 3 டேஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கெட்டே போகாது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம்.